பிரியாணி பலரையும் மயங்க வைக்கும் ஒரு வார்த்தை பிரியாணி பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது உயர்தரம் மிக்க ஹோட்டல்களிலும் பிரியாணி விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரம் சாலையோர சிறிய கடைகளிலும் பிரியாணி விற்பனை செய்யப்படுகிறது சாலையோரம் உள்ள பிரியாணி கடைகளில் சாமானிய மக்கள் பிரியாணி சாப்பிடும் வகையில் கைக்கு அடக்கமான விலையில் பிரியாணி விற்பனை செய்யப்படுகிறது பெரிய ஹோட்டல்களில் வாங்கி சாப்பிட முடியாதவர்கள் இந்த சாலையோர கடைகளில் பிரியாணியை ஆர்வமுடன் வாங்கி சாப்பிடுகின்றனர் பல இடங்களில் இந்த சாலையோர கடைகளில் பிரியாணி சுவையுடன் தான் இருக்கின்றன ஆனால் பிரியாணியின் தரம் எப்படி உள்ளது இதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை சுடச்சுட மட்டன் அல்லது சிக்கன் பீஸுடன் கமகமுக்கும் பிரியாணி கிடைத்தால் ஒரு பிடி பிடிப்பது தானே வழக்கம் ஆனால் சாலையோர கடைகளில் குறைந்த விலையில் மட்டன் அல்லது சிக்கன் பிரியாணிகள் கிடைக்கின்றன இது எப்படி சாத்தியம் இது போன்ற யோசிக்கும் நேரத்தில் தான் சாலையோர பிரியாணி கடைகளில் மட்டன் கறியுடன் பூனை கறி கலக்கப்படுகிறது என்ற தகவல் வெளியானது பிரியாணி பிரியர்களின் வயிற்றில் புளியை கரைக்கும் இந்த செய்தி விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கு தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் உதவியுடன் விலங்கின ஆர்வலர்கள் சென்னை உள்ள நரிக்குறவர் இன மக்களின் குடியிருப்புகளில் சோதனை செய்தனர் அங்கு கழுத்தில் மணி கட்டப்பட்டு பதினோரு பூனைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன வீடுகளில் வளர்க்கப்படும் பூனைகள் திருடப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட பதினோரு பூனைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன மீட்கப்பட்ட பதினோரு பூனைகளை திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே அம்மம்பாக்கம் கிராமத்தில் உள்ள தனியார் விலங்கு பாதுகாப்பு நிறுவனர் ஸ்ரீராணி வசம் ஒப்படைக்கப்பட்டது இது குறித்து கூறிய ஸ்ரீராணி பல்வேறு திடக்கிடும் தகவல்களை தெரிவிக்கிறார் வீடுகளில் திருடப்படும் பூனைகள் பல்லாவரம் பொன்னேரி பெசன் நகர் அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் கருப்பு பூனையின் ரத்தம் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறினார் எனவே சாலையோர அசைவ உணவுக் கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அதே நேரம் இறைச்சியை வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்து வீடுகளில் சமைத்து உண்டால் உடலுக்கு மட்டுமல்ல நாய் பூனைகளுக்கும் நல்லது என்பதுதான் பலரின் கருத்தாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தி